ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற ஜெயிலர் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாயிருக்கு. பல இளம் இயக்குநர்களிடம் கதைகளை கேட்ட ரஜினி கோலமாவு கோகிலா டாக்டர் பீஸ்ட் படத்தை இயக்கிய நெல்சனுடைய படத்துல இணைஞ்சிருக்காரு. ஒரு கேங்ஸ்டர் கும்பல் சிறையை உடைக்க பிளான் போடும். அந்த சிறையில பணியாற்றும் அனுபவம் மிக்க ஜெயிலரான ரஜினிகாந்த் அந்த பிளான முறியடிச்சு சிறைய காப்பாத்துறதுதான் படத்தினுடைய கதை அப்படின்றதுனால ஜெயிலர் அப்படின்னு அந்த படத்துக்கு தலைப்பும் வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் ஜெயிலர் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டு இருக்கு. அந்த போஸ்டர்ல கண்ணாடி போட்டுக்கிட்டு கைகளை பின்னாடி கட்டிக்கிட்டு வயசான தோற்றத்துல ரஜினி நடந்து வர்றது மாதிரியான ஒரு போஸ்டரை சன் பிக்சர்ஸ் இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வெளியிட்டு படப்பிடிப்பு இனில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜெயிலர் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து இன்னைக்கு காலையில ராயப்பேட்டையில உள்ள பழைய உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. காவல் நிலையத்தினுடைய செட் அமைச்சு படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ற காட்சிகளும் படமாக்கப்பட்டு இருக்கான். அந்த செட்ல 2 டேஸ் வந்து ஷூட்டிங் நடக்க போதான். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ECR உள்ள ஆதித்யராம் ஸ்டுடியோல வந்து ஜெயிலர் படப்பிடிப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச காலா, பேட்ட, தர்பார், அண்ணாத்த நிறைய படங்களுடைய படப்பிடிப்புகள் வந்து வெளி மாநிலங்களில தொடங்கப்பட்டாலும் ஜெயிலர் படப்பிடிப்பு வந்து சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெல்சனுடைய கோலமாவு கோகிலா டாக்டர் படங்கள் வந்து சென்னையில தான் படமாக்கப்பட்டது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்.